ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரட் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது இப்போ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு கேரட்டில் தான் இதை செஞ்சு காமிக்க போகிறேன். நல்லா தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வேக வச்சோம் அப்படின்னா கேரட்டில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அதை ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய சத்துக்களும் நமக்கு அப்படியே இருக்கும். அதாவது சத்து மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம என்னென்ன போகிறோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 பூண்டு பருக்களை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டுட்டு நம்ம வந்து கை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த மாவோட அந்த வந்து உருண்டை உருண்டைகளாக எதுவும் இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேணால் கூட நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு கூட ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நமக்கு 3 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கேரட்டை வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வெந்துருச்சு, நான் வந்து இதை நல்லா ஆற வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கேரட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவும் அப்படியே மாவில் சேர்த்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 4 நிமிஷத்துக்கு மேலேயும் நீங்கள் வேக வச்சிடக்கூடாது. நம்ம இது மாதிரி நீங்கள் ஆவியில் வேக வைக்கும்போது அதோடய டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மாவில் நல்லா அந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு இப்போ ஆயிலில் பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. போட்ட உடனே நல்லா 2 சைடு திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்து கொடுத்தோம்னா இது பெரியவங்களேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றதுனா சாப்பாட்டு கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்நாக் மாதிரியும் கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் 65. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ கேரட் வாங்கினாலும் குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உள்ள கேரட் இருக்கதே தெரியாது. அது நல்லா வேக வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, நல்லாயிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ரெசிபி பார்த்தாலும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.